உடல் உறுப்புகளில் சிறுநீரகங்கள் அளவில் சிறியவை. ஆனால் இரத்தத்தை வடிகட்டுதல், இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல், எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரித்தல் மற்றும் சிறுநீரை உற்பத்தி செய்தல் உட்பட உடலின் பல முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன. இருப்பினும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் உடல் பருமன் போன்ற சில சுகாதார நிலைமைகள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கத்துடன் சேர்ந்து சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்கிறது ஆய்வறிக்கை. நாள் ஒன்றுக்கு 190 முதல் 200 லிட்டர் ரத்தத்தை நமது சிறுநீரகங்கள் சுத்தம் செய்கின்றன. ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது நச்சுக்களை பிரித்தெடுக்கும் திறன் பாதிக்கப்படும். அப்படி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு மற்றும் செயலிழந்தவர்களுக்கு செயற்கையாக இரத்தத்தை சுத்திகரிக்கும் சிகிச்சையே டயாலிசிஸ். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரே தீர்வாக டயாலிசிஸ் சிகிச்சை கருதப்படுகிறது. ஸோ நீரிழிவு நோய் வந்து ஆரம்பத்திலே கண்டறியணும். கண்டறிஞ்சால் மட்டும் பத்தாது, மிக கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல் உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, வாழ்வியல் முறையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல் பருமன் இருக்கக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் தான் சாப்பிடணும். உப்பு கொஞ்சம் கம்மி சாப்பிட்டுக்கணும். தினந்தோறும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி 45 நிமிஷம் பண்ணணும். புகைப்பிடித்தல யாரவே தவிர்க்கணும். வலி நிவாரண மாத்திரைகளை வந்து தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மருத்துவரின் அனுமதி இல்லாமல் எந்த மாத்திரையும் சொந்தமாக சாப்பிடக்கூடாது. ஜிம் போகிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஊக்க மருந்துகள் அப்படின்னு சிலதெல்லாம் வந்து அவங்கள மருத்துவரின் மேற்பான்மை இல்லாமல் சாப்பிட்றாங்க. தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பல பேருக்கு அதனால் கூட கிட்னி ப்ராப்ளம் வருது. கூடுமான வரைக்கும் நாங்கள் பொதுமக்களுக்கு சிறுநீரகத்தை பற்றியும் சிறுநீரக நோய்களை பற்றியும் விழிப்புணர்வுக்காக பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் மற்றும் நகர்ப்புற சுகாதார மையங்களிலும் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க வசதி செய்து கொடுத்துள்ளது. குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அரசாங்கம் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், சில தாலுகா லெவலில் இருக்கிற மருத்துவமனைகள், அங்கே எல்லாம் கூட இந்த மாதிரி பெர்மனண்ட் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்ட பேஷண்ட்ஸுக்கு வந்து டயாலிசிஸ் சிகிச்சை செய்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 70 டயாலிசிஸ் மிஷின்ஸ் இருக்குது. 24 மணி நேரமும் இயங்குகிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதத்துக்கு குறைந்தது 3500 லிருந்து 3700 வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் நடக்குது. ஹீமோடயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டை அது வந்து ஒரு நாளைக்கு 100 குறைஞ்சபட்சம் 100 டயாலிசிஸ்லேருந்து அதிகபட்சம் 150 டயாலிசிஸ் வரைக்கும் எல்லா நாட்களிலும் விடுமுறை நாட்கள் கூட நடந்துட்டு தான் இருக்கு. தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் அரசு மருத்துவமனையில் சிறப்பாகவும் எவ்வித கால தாமதம் இல்லாமலும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக நன்றி தெரிவித்துள்ளனர் அங்கு சிகிச்சை பெறுவோர். சார், நான் வந்து 8 மாதம் ஆகுது சார். 8 மாதமும் எனக்கு மருத்துவம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேங்க சார். இப்போது எனக்கு வந்து டயலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது 1 வருஷமாக டயலிசிஸ் பண்ண வரேன். டயலிசிஸ் பண்ண இங்கே மருத்துவர்கள்லாம் அன்பாக பார்த்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு டிலே பண்ணாத, தாமத காலம் பண்ணாத எங்களுக்கு சிகிச்சை பெற்று நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அணுகுமுறை நல்லா தான் சார். அணுகுமுறை ஒன்றும் மருத்துவர்கள் ஒன்றும் கிடையாது சார். அதெல்லாம் ஒரு மூஞ்சி காட்டுறது கொட்டுறதெல்லாம் கிடையாது சார். என்னது அவங்களுக்கு குறைப்படுன்னா நம்ம அந்த சொல்கிற இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். அது மீறி போனால் அவங்க கேட்கறத செய்வாங்க, நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என்பார் முதலமைச்சர் MKStalin. அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமாக உயர்தர சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது தமிழ்நாடு அரசு. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் பாபுராஜன், எம் ரமேஷ் ஆகியோருடன் செய்தியாளர் இன்ஃபான் ஜேக்கப்.